வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை விஷயம் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் ஒரு வில்லுண்டு தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு புனித தீர்த்தம் இங்கே இருக்குது. எப்படி இந்த தீர்த்தம் இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். சுற்றி கடல் இருக்குது, அங்கே வந்து ஒரு தீர்த்தம் இருக்குது, அதை வந்து நல்ல தண்ணின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி உருவாக்கியிருக்கும் அப்படின்ட்டு நம்ம புராணங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ராமாயணத்தில் ராமர் வந்து இங்கே வந்து வந்திருக்காரு. அப்படி வரும்போது சீதை வந்து எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுங்க அப்படின்னு சீதை வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா இது, நம்மளால் தண்ணி கெட்டுருச்சே அப்படின்ட்டு இன்றைக்கெலாம் வந்துட்டு நம்மளுடைய காதலிகளோ மனைவிகளோ ஏதாவது ஒன்று கேட்டால் எதையும் செஞ்சு அந்த இதை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க நம்மளுக்கெல்லாம். அதே மாதிரி அன்னைக்கு ராமர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ராமர் அப்படின்னாலே வில்லு அம்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு வில்லு எடுத்து ஒரு ஜர்ன ஒரு அம்பை விட்டுருக்காரு, அது நேராக போய் நறுக்கு நாங்கள் குத்தி பீறிட்டு வந்துருச்சு தண்ணி. அப்போ அங்கே வந்த உடனே சீதைக்கு வந்து தெரியும்ல, தன்னுடைய கணவர் வந்து மிகப்பெரிய ஒரு பலசாலி அப்படிங்கிறது வந்து சீதைக்கு ஏற்கனவே தெரியும். சரி, நம்மளுடைய கணவர் வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணதுனால தண்ணி பீறிட்டு வந்துருச்சுன்னு போய் தண்ணியை குடிச்சிருக்காங்க. அது சுத்தமான நல்ல தண்ணியாக இருந்திருக்கு. எப்படி பாருங்கள், சுற்றி கடல், அது உள்ளே சுத்தமான நல்ல தண்ணினா நம்ப முடியுதா? நம்பித்தாங்க ஆகணும். இது தாங்க வரலாறு. அதாவது இவங்கள்லாம் வந்து சும்மா ஒரு கட்டுக்கதையெல்லாம் கிடையாது, ஏற்கனவே வாழ்ந்த இடங்கள்லாம் இருக்குது, அந்த இடங்களுக்கு உண்டான ஆதாரங்களும் இங்கே இருக்குது. அப்படிப்பட்ட இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தீர்த்தம் பேர் வில்லுண்டி தீர்த்தம். ஏற்கனவே இதில் வந்து மண்ணில் போய் நடந்து போய் தான் அந்த தீர்த்தத்தை போய் பிடிக்கணும். அப்போ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதே மாதிரி கட்டடங்கள் கட்டி அங்கே வந்து தீர்த்த சஷ்டம். இப்போ இந்த தீர்த்தத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அருமையான ஒரு அற்புதமான ஒரு தீர்த்தம். சாயங்கால வேளையில் ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தம் நல்ல தண்ணின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்துச்சு வாங்க பார்க்கலாம். இது செம்பு. இங்கே பாருங்க, சின்னதாக உள்ள ஒரு வாளி ஒன்று கிடக்கு. அவ்வளோ அருமையாக சிறப்பாக கட்டி வச்சுருக்காங்க. அது எப்படிங்க வாளி இந்த அது உள்ள வாளி தள்ளி விட்டாங்க, யாரோ தள்ளி விட்டாங்க. இதில் வந்து ஒரு வாளி இருந்துச்சு, அந்த வாளியை உள்ளே தள்ளி விட்டாங்க. நம்மளால் குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் குடிச்சிருவேன், உங்களுக்கு தண்ணியில் தெளித்து விட்டா வா முடியும், ஃபோன்லாம் ஈரமாக போயிடும். சரி பரவாயில்ல. இப்படி ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு தீர்த்தத்தை நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தாச்சு. ஸோ வந்து நம்மளுடைய ராமபிரானுடைய ஆசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, முன்னாடி இதுக்கு அடியில் கூடி தான் போவாங்க. கீழே கூடி போய் அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. சில இடத்துல இன்னும் காலப்போக்கில் கடல் மட்டம் திடீர்னு ஏற்ற என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி மேலே கட்டி வச்சுருக்காங்க. ராமாயணம் அப்படின்னாலே அனுமரை வந்து பிடிக்க முடியாது. அப்போ அனுமன் சுவாமிகளுக்கு ஒரு கோயில் ஒன்று இந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. சிவன் கோயில் இது. இது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்கே திதி செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த உலகம் பூரா சுவாரஸ்யமாக நிறைஞ்சு கிடக்கு. அப்படி நிறைஞ்சு கிடக்கிற விஷயங்களை நம்மளுடைய டீம் தேடி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. தேடல் என்பது உள்ள வரை வாழ்வில் ருசி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேடல்களை உங்களுக்காக கொடுக்குற வரை மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல விடிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடுபடுவது நான் மகேஸ்வரன் மற்றும் சடை அண்டி. நன்றி, வணக்கம். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும்.